ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் ஸ்டெடி சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்கறது தமிழ்நாடு அரசுடைய கிராம ஊராட்சியிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான். பஞ்சாயத்து கிளர்க்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங் தான் அதில் எடுக்க போகிறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ண எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுபோல் இதுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் அதை சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு சென்ட் பண்ணாலே போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16th October 2020 சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் மாதம் 14th உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஸோ இருக்க அனைத்து அப்பிரிவை தேர்ந்த ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க ஜாப் ஸ்டெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் இதற்கான ஆஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மட்டு. இதற்கான டவுன்லோட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, அப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலர், அதாவது பஞ்சாயத்து கிளர்க் தான், ஓகேங்களா. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 16th October சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன காலம்லாம் கேட்டுருக்காங்க எல்லாத்தையுமே கரெக்டாக விடுதல் இல்லாமல் ஃபில்அப் பண்ணுங்கள். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஓட்டி செல்ஃப் அட்டஸ்டேஷன், அதாவது உங்களுடைய சைன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்த வந்துட்டு இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற விவரங்களும் கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிசி, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அப்புறம் இருப்பிடச் சான்றிதழ், அதாவது ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணணும். அதுபோல் உங்களுடைய ப்ரையாரிட்டி இருந்தால் ப்ரையாரிட்டி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அனைத்துமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதற்கான முக்கியமான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய கல்வித் தகுதி சான்று, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று, ஆதாரம் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்ததாக இனச்சுழற்சி, வயது மற்றும் கல்வித் தகுதியற்ற நபர்களிடமிருந்து வரப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் எல்லா வகையிலுமே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். அடுத்தது ஒவ்வொரு கிராம ஊராட்சி பணியிடத்திற்கும் தகுதியின் அடிப்படையில் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இன்கேஸ் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா தனித்தனியான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அடுத்ததாக விண்ணப்பதாரர் காலியிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி பகுதிக்கில் வசிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஊராட்சியில் வேகன்சி இருந்தால் அந்த ஊராட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், வேறு ஊராட்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. பட் இன்கேஸ் அதாவது உங்களுடைய அந்த ஒரு பர்டிகுலர் ஊராட்சியில் ஆளே இல்லை, யாரும் அப்ளை பண்ணலை அப்படின்னா நியர்பை ஊராட்சியில் இருக்கிறவங்களும் விண்ணப்பிச்சிக்கலாம், அவங்களே எலிஜிபிள் இருந்தால் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. 5th பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, தகுதியான விண்ணப்பாளர் சம்மந்தப்பட்ட ஊராட்சி இல்லாத விட்டால் அவ்வூராட்சியின் எல்லையை ஒட்டிய ஊராட்சியிலிருந்து விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த நபர்கள் பரிசீலனை செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து அரசு விதிகளின்படி இனச்சுழற்சி முறை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான தகுதியில் அதாவது இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2020 அன்றைய தேதி அடிப்படையில் ஜென்ரல் கேட்டகரி சேர்ந்தவங்க 18 பூர்த்தியாக இருக்கணும், 30 அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்த எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசிக்கு 18 பூர்த்தியாக இருக்கணும், 35 உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் தான், அனைத்து கம்யூனிட்டிக்குமே 10th பாஸ் தான், ஓகேங்களா. ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அந்தந்த ஊராட்சி ஆஃபீஸில், எந்த ஊராட்சி நீ விண்ணப்பிக்கணும் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொடுக்கணும். இது ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,900 தொடங்கி 50,400 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அனைத்து விதமான அலவன்சஸ் அனுமதிக்கப்பட்ட படிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நேர்முக தேர்வு தான். நேர்முக தேர்வு நடைபெறக்கூடிய இடம் மற்றும் தேதி குறித்து கால் லெட்டர் பின்னாடி அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இப்போ எந்தெந்த ஊராட்சியில் வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து விருதுநகர் மாவட்டத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தினுடைய பல்வேறு ஊராட்சி ஒன்றியங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 16 மேற்பட்ட ஊராட்சிகளில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சாத்தூர் யூனியனில் ஆர் ராமலிங்கபுரம் ஊராட்சியில் என்ன கம்யூனிட்டி அப்படின்னா எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிந்தப்பள்ளின்னு சொல்லக்கூடிய சாத்தூர் ஊராட்சி ஒன்று, சாத்தூர் யூனியன்லேயே வந்துட்டு சிந்தப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது பிசிஎம் கிடையாது, சரிங்களா. அடுத்ததாக சாத்தூர்லேயே கே மேட்டுப்பட்டியில் எஸ்சி கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊராட்சி வயசாக ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியம் வயசாக கொடுத்துருக்காங்க. அடுத்த சாத்தூர் யூனியனில் குமாரபுரம் ஊராட்சியில் ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரினு அனைத்து பிரிவினருமே விண்ணப்பிச்சிக்க முடியும், சரிங்களா. இது மாதிரி கிட்டத்தட்ட 16 ஊராட்சிகளில் வேகன்சி இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனோட டவுன்லோட் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது, அதில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இது உங்களுடைய யூனியனுக்கு வேகன்சி இருக்குதா, உங்களுடைய ஊராட்சியில் வேகன்சி இருக்குதான்னு பாருங்கள். அதுபோல் உங்களுடைய கம்யூனிட்டிகள் ஆட் பண்ணியிருக்காங்களான்றத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வேலையை பற்றிய முழுமையான தகவல். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு அதிகளை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க ஜாப் ஸ்டெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.